சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் விஜய் அவர்களுடைய பீஸ்ட் திரைப்படம் பற்றி வந்து பேசியிருக்காரு. அதே மாதிரி விஜய் அவர்கள் தலைவர் 169 படம் பற்றி வந்து பேசியிருக்காரு. இது குறித்து நம்ம வந்து டீட்டெயிலாக பேசலாம். வீடியோ கடைசி வர பாருங்க. எல்லாருக்கும் வந்துக்கோ, இது நம்ம SRFC சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோ சந்தோஷமா பாருங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய அடுத்த திரைப்படம் தலைவர் 169 படம் வந்து நெல்சன் அவர்கள் இயக்கத்தில் வந்து நடிக்கிறாரு. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அனிருத் அவர்கள் இந்த படத்திற்கு வந்து இசையமைக்கிறாருங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ரீசெண்டாக வந்து விஜய் அவர்கள் தலைவர் 169 படம் பற்றி பேசிய ஒரு ஆர்டிக்கல் எல்லா இடத்துலையுமே வந்துச்சு, நீங்களுமே பார்த்துருப்பீங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம அதை பற்றி நம்ம சேனல் ஒரு வீடியோவுமே போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம வந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ரஜினி சார் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நெல்சன் வந்து தலைவர் 169 படம் பற்றி வந்து பேசுவதற்காக ரஜினி சாரை வந்து பார்த்து பேசியிருக்காரு. அப்போ வந்து நெல்சன் அவர்கள் வந்து ரஜினி சார்கிட்ட சொல்லியிருக்காரு, தலைவர் 169 படத்திற்கான அந்த ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து டிலே ஆகும் சார். அந்த படத்திற்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் நாங்கள் இன்னுமே சரி ஃபுல் ஸ்விங்காக நாங்கள் வந்து ஒர்க் வந்து ஆரம்பிக்கலை. இப்போ வர கொஞ்சமாக தான் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பீஸ்ட் படத்துடைய அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு, அதில் கொஞ்சம் வந்து பிஸியாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தலைவர் 169 படத்திற்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ வந்து ஷூட்டிங்குமே சரி கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இதை பற்றி வந்து ரஜினி சார் கிட்ட ஒரு கைண்ட்லியாக வந்து சில இதெல்லாம் வந்து கேட்டிருக்காரு ஓகேங்களா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு ரஜினி சார் சொன்ன பதில் தான் வந்து அல்டிமேட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ரஜினி சார் சொல்லியிருக்காரு நெல்சன் கிட்ட, ஒன்றுமே பிரச்சனை இல்லை கண்ணா, நீங்கள் வந்து பீஸ்ட் படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் நீங்கள் வந்து பாருங்கள், அந்த படத்துடைய அந்த ஒர்க்கில் நீங்கள் வந்து ஃபுல்லாக கவனமாக இருங்க, அதிலேயே நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், நல்லபடியாக பீஸ்டோடைய எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு நீங்கள் வந்து தலைவர் 169 படத்திற்கான வேலையை வந்து நீங்கள் ஆரம்பிங்க, அதுவரை எந்த பிரச்சனையுமே இல்லை, பீஸ்ட் திரைப்படம் நல்லபடியாக வரட்டும், அந்த ஒர்க்கில் நீங்கள் வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நெல்சன் கிட்ட ரஜினி சார் வந்து. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பீஸ்ட் திரைப்படம் பற்றி ரஜினி சார் வந்து சமீபத்தில் பேசியிருக்காரு. அதே மாதிரி விஜய் அவர்களும் தலைவர் 169 பற்றி பேசி அந்த ஆர்டிக்கல்லாம் சமீபத்தில் வெளியாச்சு. ஸோ நம்ம சேனலில் கூட போட்டிருந்தோம் முன்னாடியே சொன்ன மாதிரி. அதாவது நெல்சன் அவர்கள்கிட்ட வந்து நீங்கள் போயிட்டு ரஜினி சார் கிட்ட வந்து கதை சொல்லுங்கள், ரஜினி சார் தலைவர் 169 படத்திற்கான கதை வந்து இப்போ வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு முதல் முதலாக நெல்சனை வந்து ரஜினி சார் கிட்ட போய் கதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்தி அனுப்புனது வந்து விஜய் சார் தான் அப்படின்னு சொல்லிட்டு நெல்சனே வந்து சமீபத்தில் வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். நீங்களுமே அதை பார்த்துருப்பீங்க சரிங்களா. ஸோ விஜய் சார் தான் வந்து நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, நீங்கள் வந்து கதை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி ரஜினி சார்கிட்ட போய் சொல்லுங்கள், உங்களுடைய அந்த ஒர்க்குக்கு கண்டிப்பாக வந்து ரஜினி சார் வந்து அந்த ஒர்க் அவுட் ஆகும், நீங்கள் கண்டிப்பாக படம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணதான் வந்து நம்ம நெல்சனே வந்து சொல்லியிருந்தார் சமீபத்தில். ஸோ இப்படி தான் வந்து விஜய் சாருமே இருக்கார், ரஜினி சாருமே இருக்கார். ரஜினி சார் விஜய் சார் படத்தை பற்றி பேசுகிறாரு, விஜய் சார் வந்து ரஜினி சார் படத்துக்கு வந்து டேரக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு, இந்த மாதிரிலாம் வந்து போய்கிட்டு இருக்கு. ஆனால் எதுவுமே தெரியாமல் சும்மா வந்து பல பொய்களை நம்பிக்கிட்டு இந்த விஜய் ஃபேன்ஸ் வந்து ட்விட்டரில் வந்து அவ்வளோ மோசமாக ரஜினி சாரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. முதல்ல விஜய் சாரே மிகப்பெரிய தீவிரமான ரஜினி ரசிகர் அப்படிங்கிறத விஜய் சாரே பல இடத்துல சொல்லியிருக்காரு. ஆனாலும் இவனுங்க வந்து அதை நம்பாமல் சும்மா வந்து சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ நெல்சன் அவர்கள் அந்த பேட்டியை பார்த்த பிறகாது விஜய் ஃபேன்ஸ் திருந்துவாங்களான்னு பார்த்தோம் அப்படின்னா அதையும் வந்து ரஜினி சாருக்கு நெகட்டிவாக மாற்றிட்டு இருக்காங்க. ரஜினி சார் வந்து நிறைய வந்து ஃப்ளாப்பு கொடுத்தார், அதனால் விஜய் சார் வந்து நெல்சனை வந்து அனுப்பி இந்த மாதிரி வந்து ஒரு படம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணார் அப்படிலாம் சொல்லி பேசிகிட்டு இருக்கானுங்க லூசு பசங்க. அது எதுவும் சொல்ல முடியாதுங்க, பால்வாடிகளுக்கு வந்து வேறு வழி இல்லை, அவங்களாம் பால்வாடிகள், அவங்களுக்கு அவ்வளோதான் புத்தின்னு சொல்லிட்டு விட்டுட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ ரைட், இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்து நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேர்ந்து ஒரு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.